வணக்கம் நண்பர்களே. மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வாழ்க்கையில நடந்த இதமான சில அற்புத நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் ரொம்ப சின்ன வயசுலேயே சித்த நிலை அடைஞ்சதுனால தாய் தந்தையர்கள், உறவுகள், நட்புகள் அப்படின்னு சகலத்தையும் துறந்த ஒரு பித்து நிலையில தெரிஞ்சிட்டு இருந்தாரு. இவரது சின்னஞ்சிறு வயசுலேயே இவருடைய தந்தையார் தவறிட்டதுனால அதை பத்தின சிறார்த்த கடமைகள் செய்யணுங்கிறதுக்காக இவருடைய சித்தப்பா அப்பாவுக்குரிய கடமைகளை கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டாரு. ஆனா தெருவில் ஒரு மரத்தடியில கிடந்த சுவாமிகள் தனக்கு தாய் தந்தையர் உறவுகள்னு யாருமே இல்லைன்னு தான் சகலத்தையும் துறந்தவர்னு சொல்லியிருக்காரு. சித்தப்பா அந்த பதிலை ஏத்துக்காம உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து அவரை இழுத்துட்டு போய் ஒரு அறைக்குள்ள அடைச்சு வச்சாங்க. வீட்டுல அந்த சிரார்த்த கடமைகளுக்கான பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல சேஷாத்ரி ஐயா செய்ய வேண்டிய கடமைகள் வரும்போது கதவை திறந்து அவரை கூப்பிட்டு வெளியில வந்து அந்த கடமைகளை முறையா முடிக்கணும்னு சித்தப்பா நினைக்கிறாரு. வீட்டுல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. சரியா சேஷாத்ரி சுவாமிகள் கலந்துக்க வேண்டிய பகுதியே வந்துச்சு. சேஷாத்ரி சுவாமிகளை அழைச்சிட்டு வரலான்னு சித்தப்பா அந்த அறையோட கதவை திறக்கிறாரு. மூன்று பக்கம் மதில்களால் சூழப்பட்ட அந்த அறையில கதவை திறந்து அவர் உள்ள நுழைஞ்சா அங்க யாருமே இல்ல. பூட்டின அறை பூட்டியபடி கிடக்க மாயமாய் மறைந்தார் சேஷாத்ரி. அப்போ வீட்டை விட்டு கிளம்பினவரு ஒரு சஞ்சார தட்சிணாமூர்த்தி மாதிரி திசையெங்கும் திரிஞ்சுகிட்டு இருந்தாரு. அவர் போன வழி பாதைகளை இங்க நீங்க பாக்குறீங்க. பல இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணி தன்னுடைய 19 வயதுல திருவண்ணாமலை வந்தடைந்தார். அப்போ இதிலிருந்து 40 காலம் தான் ஜீவ சமாதி அடையும் காலம் வரை திருவண்ணாமலையை விட்டு வேறெங்கும் செல்லவில்லை. ரமணரை இவர் தான் முதல் முதல்ல பாதாள லிங்க கருவறையில கண்டுபிடிச்சு உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். இவருக்கு ரமணர் மேல கொல்ல பிரியம். அப்பப்போ ரமணர் என்ன பண்றாருன்னு போய் பாத்துக்குவாரு. ஒரு நாள் ரமணரை பார்க்க போனப்போ ரமணர் சில சீடர்களோட உட்கார்ந்துருக்காரு. சேஷாத்ரி சுவாமிகள் அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்லாமலே அறியும் திறன் பெற்றவர். ரமணர் முன்னாடி அமர்ந்து ரமணர் மனசுல என்ன ஓடுது அப்படின்னு ஆராய ஆரம்பிச்சார். ரொம்ப நேரம் அவர் முயற்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா ரமணர் மனம் என்ற வஸ்துவே இல்லாத ஒரு ஞானிதான் ரமணர். ரொம்ப நேரம் சேஷாத்ரி ஆய்வுக்கு பிறகு சொன்னார், இந்த மனுஷன் என்ன நினைக்கிறானே தெரிஞ்சுக்க முடியலையே, இவனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் ரமணரை பார்த்து சொன்னாரு, அண்ணாமலையார வணங்கினா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ யாரிடமும் வாய் திறந்து பேசாத ரமணர் சேஷாத்ரியிடம் இவ்வாறு கேட்டார், வணங்குறவன் யார், வணங்கப்படுகின்றவன் யார்? உடனே சேஷாத்ரி சுவாமிகள் திடுக்கிட்டு பார்த்தார். அதுதானே தெரியல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு சேஷாத்ரி சுவாமிகள். அதற்கப்புறம் ரமணர் பல மணி நேரங்கள் விடிய விடிய அத்வைதத்தை பத்தி சேஷாத்ரி சுவாமிகள்ட்ட மிக நீண்ட ஒரு விரிவுரை சொன்னாராம். ரமணரோட வாழ்க்கையில எங்கேயும் எப்போதும் இவ்வளவு நீண்ட சொற்பொழிவை யாருக்கும் கொடுத்ததா வரலாறே இல்லை. அத்தனையும் பொறுமையா கேட்டுக்கிட்ட சேஷாத்ரி சுவாமிகள், அது என்னவோ எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு இந்த ஜென்மத்துல அண்ணாமலையார பூஜை பண்ணவாது கொடுத்து வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைய பார்த்து கைகூப்பி வணங்கி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினார். சுவாமிகள் தன்னோட பக்தர்களுக்கு ஒரு கெட்டதுன்னா அவங்களை காப்பாத்த கனவுல கூட ஓடி வருவாரு. இவருடைய தீவிரமான பக்தைகள் ரெண்டு பேரும் சகோதரிகள், பார்வதி ஜானகின்னு ரெண்டு பேரு. ஒரு நாள் ஜானகியோட கனவுல பார்வதியும் ஜானகியும் ஒரு ஆற்றுல மூழ்கி குளிக்கிற மாதிரி கனவு வருது. அப்போ பார்வதிய ஆறு இழுத்துட்டு போகுது. ஜானகி காப்பாத்த முயற்சி பண்றாங்க, ஆனாலும் முடியல. ஐயோ பார்வதிய காப்பாத்துங்க அப்படின்னு ஜானகி கத்தும் போது எங்கிருந்தோ வந்த சுவாமிகள் வேகமா இறங்கி பார்வதியை வெளியே இழுத்து போட்டு காப்பாத்துறாரு. ரெண்டு பேரும் திரும்பவும் வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆத்துக்குள்ள இருந்து ஒரு ஓணான் கரிய நிறத்துல வாயை பிளந்தவாறு வேகமா துரத்திக்கிட்டு ஜானகியை நோக்கி ஓடி வருது. அவ பயந்துட்டு ஓடிட்டு இருக்க போது மறுபடியும் சேஷாத்ரி சுவாமிகள் அங்க வந்து அந்த ஓணான விரட்டுறாரு. இந்த கனவை பார்த்துட்டு திடுக்கிட்டு எந்திரிச்சிட்டு அடுத்த நான் சுவாமிகளை நேர்ல பாக்கணும்னு அந்த சகோதரிகள் வந்தாங்க. நேர்ல வந்ததும் சுவாமிகள் அவங்களை பார்த்ததும் அவங்க ஏதும் சொல்லாமலே சுவாமிகள் பேச ஆரம்பிச்சாரு. ஆத்துல குளிக்கிறப்ப கவனமா இருக்க வேணாமா, பார்வதியை எமன் கொண்டு போக பார்த்தான், அவனை விரட்டியாச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் ஓனானா மாதிரி ஒன்னே பிடிக்க ஓடி வந்தான், அவனையும் விரட்டியாச்சு, கவலைப்படாத அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் ஆறுதல் சொன்னார். தன்னுடைய இன்னொரு பக்தகிட்ட அடிக்கடி எமப்பட்டினம் பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இதை கேட்டு அந்த பக்தை பயந்து போனாங்க. ஐயோ நமக்கு எதுவும் ஆக போதோ, நம்ம சீக்கிரம் செத்துருவோமோ, சாமி இப்படியே கேக்குறாரு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் திரும்பவும் சேஷாத்ரி சுவாமிகள் எமப்பட்டினம் பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, நான் பார்த்ததில்ல சாமி அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ சுவாமிகள், நான் காட்டுறேன் பாக்குறியா
அப்படின்னு கேட்கவும், சரிங்க சாமி அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே சேஷாத்ரி சுவாமிகள் தன்னுடைய வாயை அகலமா திறந்திருக்காரு. அவருடைய வாய்ப்பகுதிக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகம் தெரிஞ்சிருக்கு. அதுல நீண்ட நகங்களும் கூர்மையான கத்தி போன்ற முடியுடைய மனிதர்களும் வேட்டை நாய்களும் செந்நாய்களும் எங்கும் கூச்சலும் ஓலமும் உடைய யமப்பட்டினத்தை பற்றிய ஒரு காட்சி கிடைச்சிருக்கு. அந்த காட்சிய சில நொடிகள் பார்த்த உடனே அந்த அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறமா தன்னுடைய மேல் துண்டால அந்த அம்மாவை விசிறி விட்டு ஆறுதல் படுத்தி அமைச்சு வச்சாரு. சில நாட்கள் கழிச்சு அதே அம்மா சேஷாத்ரி ஐயாட்ட வந்து, பக்கத்து ஊர்ல ஒரு விசேஷத்துக்காக போகணும், நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சேஷாத்ரி முகத்தை ரொம்ப கடுமையா வச்சுக்கிட்டு, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன், போகக்கூடாது, இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திருமணத்துக்கு போகலைன்னா சொந்தக்காரவங்க கிட்ட கெட்ட பேர் ஏற்படுமே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் சொன்னதையும் மீறி அந்த ஊருக்கு போயிருக்காங்க. ஆனா ஊருக்கு போன மறுநாளே அவங்களுக்கு காலரா வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. இந்த செய்தி சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட ஒரு பக்தர் சொன்னப்போ சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னாரு, அவளை யமன் ரொம்ப நாளா துரத்திக்கிட்டு இருந்தான், கூடுமான வரையில அவளை என் கூடவே வச்சிருந்தேன், என் கூட இருக்கிற வரைக்கும் அவளை யமன் அணுக முடியாது, அந்த மரண தோஷத்தை போக்குறதுக்காக தான் நான் யம பட்டணத்தை கூட காட்டினேன், ஆனா அதையும் மீறி என் பேச்ச கேட்காம போயிட்டா அப்படின்னு சொன்னாரு. சில நேரங்கள்ல நாம நம்புற குருமார்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஆராயாம அப்படியே கடைபிடிக்கணும், அது நமக்கு நல்லது. முக்காலமும் அறிந்த பிரம்ம ஞானியான சுவாமிகள் தன்னுடைய தூர திருஷ்டியினாலேயே பக்தர்களோட குறைய தீர்த்து வந்தாரு. ஒரு முறை இவருடைய ஒரு பக்தர் கவலையோட அண்ணாமலையார் கோவில் மண்டபத்துல இன்னொரு பக்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஊர்ல என் பொண்ணுக்கு பிரசவம், என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, கிளம்பி போய் பார்க்கணும், எப்படி இருக்காளோ என்ன ஆச்சோ அப்படின்னு கவலையா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த வழியா வந்த சுவாமிகள் உடனே அவரோட தோலை தட்டி கொடுத்து, ஆண் பிள்ளை பிறந்திருக்கு, நாளைக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அடுத்த நாள் அந்த பக்தர் அங்க போய் பார்க்கும்போது இவர் சொன்ன மாதிரியே ஆண் குழந்தை தான் பிறந்திருந்தது. ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கழுதைகளை பார்த்து சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குவாராம். ஏன் இப்படி கும்பிடுறீங்க சுவாமி அப்படின்னு கேட்டா அந்த கழுதைகளை சுட்டி காட்டி, இந்த ஏழு கழுதைகளை பாரு, இவங்க எல்லாம் சப்த ரிஷிகள், மாறு வேசத்துல இந்த பூமிக்கு வந்திருக்காங்க, அண்ணாமலையார தரிசனம் பண்ணதும் கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுதைகளை பார்த்து வணங்கினாராம். இப்படி சில நேரங்கள்ல ரொம்ப பூடகமா இருக்கும் இவரோட நடவடிக்கைகள். நடு ரோட்ல திடீர்னு வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாரு. காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் வந்து சப்பரத்துல ஏறுறாரு, சப்பரத்துல ஏறாரு அப்படின்னு திருவண்ணாமலையில் இருந்தவாறே காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் பண்ணுவாரு. பெருமாள் சாமிங்கிற பக்தர் சுவாமிகளை வழியில பார்த்ததும் சுவாமிகளுக்கு ஏதாவது பச்சனை வாங்கி கொடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு. வேகமா சுவாமிகளை கூப்பிட்டு பச்சனை கடைக்கு போய்கிட்டு இருக்கும் போது சுவாமிகள் திடீர்னு நடுவழியில் நின்னுட்டாரு. நின்னுட்டு பெருமாள் சுவாமியை பார்த்து, உங்ககிட்ட ஏது காசு, இப்போ உங்ககிட்ட காசு இருக்காதே, போய் முளைப்பால் தீர்த்தம் பக்கத்துல பாரு அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் பெருமாள் சுவாமிக்கு ஞாபகம் வந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முளைப்பால் தீர்த்தம் பக்கத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. குளிச்சுட்டு அங்கேயே தன்னோட பணப்பைய விட்டுட்டு வந்துட்டாரு. இது தெரியாமலே சேஷாத்ரி சுவாமிகளை பச்சனை கடைக்கு கூட்டு போய்கிட்டு இருந்தாரு. ஆனா முக்காலமும் அறிந்த சேஷாத்ரி சுவாமிகள் இவர் முளைப்பால் தீர்த்தம் பக்கத்துல பணப்பைய விட்டுட்டு வந்ததை சரியா சொல்லிட்டார். இன்னொரு பக்தர் ரொம்ப நாள் அண்ணாமலையாருக்கு தேர் செய்யணும்னு ஆசையா இருந்தாரு. ஒரு தேரை செஞ்சு அது என்னைக்கு வெள்ளோட்டம் விடலான்னு சேஷாத்ரி சுவாமிகள்ட்ட கேட்க வந்தார். இவர் வந்துகிட்டு இருக்கும் போதே அங்க எதிர்பட்ட சேஷாத்ரி சுவாமிகள் அந்த பக்தரை பார்த்து சொன்னாரு. அந்த பக்தர் வாயை திறந்து எதுவுமே கேட்கல. கேக்குறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, அடடா என்னடா பண்ணி வச்சிருக்க, அல்ப ஆயுசாச்சு, எதுக்கு இந்த தேர் ஓடாதுரா, லட்சுமி சாபம், லட்சுமி சாபம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அந்த பக்தருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே விதிர்த்து போய் நின்னுட்டாரு. சில நாட்கள்ல ஒரு பெரிய மலை வருது. அந்த மலையில ஒரு மிகப்பெரிய இடி அந்த தேர் மீது விழுந்து மொத்த தேரும் எரிந்து கருகி சாம்பலானது. சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னது மாதிரி அந்த தேர் ஒரு அடி கூட ஓடல. சில நேரங்கள்ல நம்ம சாமிக்கு என்ன கொடுக்கறோங்கிறத விட அந்த பணத்தை எந்த வகையில சம்பாரிச்சு கொடுக்கறோங்கிறது தான் முக்கியம். ஒரு முறை பானுகவி அப்படிங்கிற ஒரு பக்தர் சேஷாத்ரி சுவாமிகள் மேல ஆழ்ந்த பக்தியும் ஈடுபாடும் அன்பும் கொண்டவர். அவர் சமஸ்கிருதத்துல மிகப்பெரிய வித்தகர். திருவண்ணாமலையில ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவு நடக்குது. அதுல சமஸ்கிருதத்துல புலமை பெற்ற பல வல்லுநர்கள் வந்திருக்காங்க. மேடையில ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி கூப்பிடும் போது ஒவ்வொருத்தரா வந்து பேசிட்டு போறாங்க. அப்போ பானுகவியோட முறை வருது. அப்போ நடுவரா அங்க அமர்ந்திருந்தவர் பானுகவிய கூப்பிடும் போது, யாரோ பானுகவியாம், இவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல,
பேசட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. திடீர்னு பானுகவிக்கு தனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் இழந்தது போல ஒரு உணர்வு. தட்டு மாதிரி மேடை மேலே ஏறி மைக்க பிடிச்சி நிக்கிறாரு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு எல்லாமே மறந்து போச்சு. பெரும் குழப்பம். தட்டு மாதிரி ஏதோ பேசும்போது மக்கள்லாம் மூஞ்சி சுழிக்கிறாங்க. என்னடா இது, ஒரு நல்ல நிகழ்ச்சியில ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு இவர் ரொம்ப மரியாதை குறைவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மனசெல்லாம் கலங்கி அவர் சேஷாத்ரி சுவாமிகளை வேண்டிக்கிறாரு. அப்ப திடீர்னு பலத்த சிரிப்போட எங்க இருந்தா வந்தாரோ தெரியல அந்த மேடை மேல வந்து குதிச்சாராம் சேஷாத்ரி சுவாமிகள். மேடைக்கு பின்னாடி இருக்க திரை வழியா வேகமா நரசிம்மர் தூண கிழிச்சிட்டு வந்த மாதிரி சேஷாத்ரி சுவாமிகள் அந்த மேடை மேல வர்றாரு. வந்துட்டு பானகவி முதுவ பலார்னு ஒரு ஓங்கி ஒரு தட்டு தட்டுறாரு. பேசுறா அப்படின்னு அதட்டிட்டு அப்படியே வேகமா மக்கள் கூட்டத்தை பிளந்துகிட்டு அப்படியே நடந்து போறாரு. பானுகவிக்கு எப்படி அந்த ஆவேசமும் உத்வேகமும் வந்துச்சுன்னு தெரியல. டக்குன்னு மைக்க புடிச்சு நான் இந்திர சபையில் பிரகஸ்பதி போல பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேச ஆரம்பிச்சு மடை திறந்த வெள்ளமா பேசினாரு. கூட்டத்துல வந்திருந்த அத்தனை வல்லுநர்களும் பானுகவி பானுகவி தான் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் பேச ஆரம்பிச்சு கடல் அலை போல இவர் பேச பேச அத தூரத்திலிருந்து ரசித்து சிரித்தபடி கேட்டுக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். தன்னுடைய பக்தனுக்கு ஒரு சோதனைனா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. தன் தோல் மேலேயே தூக்கி காப்பாத்துவாரு சேஷாத்ரி சுவாமிகள். ஒரு முறை பக்தருடைய மைத்தினியை பிரம்மராட்சசம் ஒன்னு பிடிச்சிருச்சு. பல வருட காலமாக அந்த பெண்ணை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு ஆட்டம் ஓட்டம் அட்டகாசம் மிரட்டல் விழித்தல் சிரித்தல்னு ஏகப்பட்ட தொந்தரவுகளை அந்த குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா. எவ்வளவோ ஜபம் மருந்து மந்திரம் கோவில் குளம் எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா எதுவும் குணமாகல. இந்த பக்தர் சேஷாத்ரி மகானை பற்றி சொல்லி இவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க. மாமிசம் எல்லாம் வத்தி மேனி உலர்ந்து போய் எலும்பும் தோளுமா அந்த பொண்ணை கொண்டு வந்து சுவாமி முன்னாடி நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட பேச்சு மூச்சு இல்லாம பிணம் போல கிடைக்குது அந்த பெண். சுவாமி கொஞ்சம் மஞ்சக்கிழங்குகளை கொண்டு வா அப்படின்னு கேட்டாரு. மஞ்சக்கிழங்குகள் வரவும் தன் மார்பில வச்சு கொஞ்ச நேரம் மஞ்சக்கிழங்குகள் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அந்த பக்தர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் நல்லா அரைச்சு உடம்பு முழுக்க பூசு, அந்த பிரம்ம ராட்சசம் தொலைஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரியே செய்யவும் அரை மணி நேரத்துக்கெல்லாம் ஒரு விகாரமான சத்தம் போட்டு எழுந்து உட்கார்ந்தாலாம். உட்கார்ந்துட்டு பசி 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 அப்படின்னு அலற ஆரம்பிச்சாலாம். கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல இருக்க அத்தனை ஆகாரம் உணவுகள் அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. வேகமா சாப்பிட்டுக்கிட்டேவும் மயங்கி விழுந்தாலாம். கண் விழித்து எழுந்த அந்த பெண்ணு நல்வார்த்தை பேசி வேலை வேலைக்கு சாப்பிட்டு மிக நன்னடத்தையோட ஒழுங்க இருக்க ஆரம்பிச்சாலாம். திருவண்ணாமலையில தாலுகா போர்டு பிரசிடென்ட் வீட்டு திண்ணையில அடிக்கடி வந்து சேஷாத்ரி சுவாமிகள் உட்காருவாரு. ஆனா அதே வீட்டுல இருந்த ஒரு அடாவடி பேர்வழிக்கு சுவாமிகள் மேல எந்த நம்பிக்கையும் இல்ல. அவரை திட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு தேல் கொட்டிருச்சு. வேகமா வெளியில ஓடி வந்து திண்ணையில உட்கார்ந்துருந்த சாமியை பார்த்து, யோ உன்ன எல்லாரும் சாமி சாமின்றாங்கல்ல, இப்ப உண்மையில நீ சாமியா இருந்தா இந்த விரசத்தை நிறுத்தியா, என்னைய காப்பாத்தியா அப்படின்னு கத்திருக்கான். உடனே சுவாமிகள் கையை தட்டி சத்தம் போட்டு சிரிச்சிருக்காரு. அந்த அடாவடி பேர்வழி அப்பவும் விடல. இப்ப மட்டும் இந்த விஷத்தை நீ நிறுத்தலன்னா உன்னை ரூம்ல போட்டு பூட்டிடுவேன், இது மட்டும் நிச்சயம் அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்கான். சேஷாத்ரி சுவாமிகள் அவரோட அந்த கோலத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டேவும், சரி கீழே இருக்கிற மண்ணல்லி உன் கை மேல போடு அப்படின்னு சொன்னாராம். அந்த பேர்வழியை அதோட விடல. மண்ணை மட்டும் போட்டா போதுமா, மந்திரம் சொல்லுங்க, என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டானா. உடனே சுவாமிகள், சேஷாத்ரின்னு சொல்லிக்கிட்டே மண்ணை போடு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த அடாவடி பேர் வழியும் சேஷாத்ரி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டேவும் அந்த மண்ணை அள்ளி தேல் கொட்டின இடம் மேல போட்டிருக்கான். அந்த மண்ணு பட்ட அடுத்த நொடியிலேயே தேல் கொட்டின வலியும் பறந்துருச்சு, விஷம் ஏறுறது நின்றுச்சு. பெரிய மந்திரம் போட்ட மாதிரி அவனுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் கண்ணு முன்னாடியே நிகழ்ந்துச்சு. அடுத்த நாள்ல இருந்து அந்த அடாவடி பேர் வழியை பார்க்கணுமே. பழம் பாக்கு வெற்றிலே கற்கண்டுன்னு ஒரு தட்டுல வச்சுக்கிட்டு சாமி காலில் விழுந்தவன் தான் அடாவடி பேர்வழி அடிமையாகவே ஆயிட்டான். இன்னும் பல சிறந்த அற்புத நிகழ்வுகளோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.